உங்கள் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நபிகளார் ஏன் பல திருமணங்களை செய்தார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஏன் அவர்கள் திருமணம் செய்தார்கள்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அவர்கள் அதிகம் பெண் ஆட்டம் கொண்டவரா? அவர்கள் தன்னை இறை தூதர் என்று இதற்குத்தான் கூறிக்கொண்டாரா? அவர் செல்வத்திற்காகத்தான் தன்னை இறை தூதர் என்று கூறினாரா? இது போன்ற எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் வேண்டுமென்றால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதலில், இந்த வீடியோ சத்தியத்தை மட்டும் தேடி வந்தவர்களுக்கு மாத்திரம்தான். தன் உள்ளத்தில் ஏற்கனவே ஒரு தவறான விடையை வைத்துக்கொண்டு அதன்படிதான் இந்த வீடியோவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அல்ல. எனவே முதலில், பலதார திருமணங்களும் சிறுவயது பெண்களை திருமணம் செய்வதும் இஸ்லாத்தின் தனி உடைமையா, ஏனைய மதங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லையா என்ற கேள்வியை ஆராய்வோம். இதை பார்ப்பதற்கு முன்னர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் திருமணம் செய்தார்கள் என்பதை வரலாற்றின் அடிப்படையில் விளக்கி இருக்கின்றோம். அந்த வீடியோவை நீங்கள் இந்த இடத்தில் கிளிக் செய்வதன் மூலம் பார்க்கலாம். நாங்கள் எந்த ஒரு மதத்தையும் அதை அவமானப்படுத்துவதற்காகவும் கொச்சைப்படுத்துவதற்காகவும் பேசவில்லை. ஒரு முஸ்லீமாக இஸ்லாம் அதை எங்களுக்கு அனுமதிக்காது. எனவே கண்ணியமாக உதாரணங்களை கூறுகின்றோம். உண்மையில், இந்த உலகிலேயே அல்குர்ஆன் மட்டும்தான் ஒரு ஆண் ஒரே ஒரு திருமணம் தான் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றது. வேறு எந்த மார்க்கத்தின் புத்தகங்களும் இப்படி கூறவில்லை. பைபிளாகட்டும், பகவத்கீதையாகட்டும், இந்துக்களின் வேதங்களாகட்டும், யூதர்களின் மூலாதாரங்களாகட்டும், எதுவுமே அல்குர்ஆன் வரையறுத்தது போல வரையறுக்கவில்லை. ராமாயணத்தில் ராமரின் தந்தைக்கு 3 மனைவிகள், மகாபாரதத்தில் கிருஷ்ணருக்கு 16,108 மனைவிகள், இந்து கடவுள்கள் கூட 1 அதிகமான மனைவிகளை வைத்திருப்பதை நாம் காண்கின்றோம். அது மட்டுமல்ல, ராமாயணத்தில் ராமர் சீதையை மணக்கும் போது சீதைக்கு 6 வயது என்று நான் கூறவில்லை, ராமாயணத்தை படித்து கைதேர்ந்த குருக்களே கூறுகிறார்கள். விஷ்ணு புராணத்தில் அத்தியாயம் 24 வசனம் 1 பிராமின்கள் 4 மனைவிகள் வரை திருமணம் செய்யலாம். யூத சமயத்திலும் நீங்கள் விரும்பிய அளவு திருமணம் செய்யலாம். கிறிஸ்துவத்திலும் அப்படித்தான். பைபிள் கூறுகிறது, ஆபிரகாமுக்கு அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அவர்களுக்கு 3 மனைவிகள் இருந்ததாக. அது மட்டுமல்ல, சோலமனுக்கு அவர்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும், அவர்களுக்கு 700 மனைவிகள் இருந்ததாக கூறப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இயேசு அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அவர்களை மேரி அவர்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும், அவர்கள் இயேசுவை பெற்றெடுக்கும் பொழுது அவர்களின் வயது 12. எனவே அவர்கள் 11 வயதில் கருவுற்றிருக்கலாம். அல்குர்ஆனை பொறுத்தவரையிலும் பைபிளை பொறுத்தவரையிலும் அவர்கள் எந்த ஆணாலும் தீண்டப்படாமல் இறைவனின் வல்லமையினால் இயேசுவை அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர்களை பெற்றெடுத்தார்கள். எனவே இறைவனே 11-12 வயதுடைய ஒரு பெண்ணுக்கு தன் வல்லமையினால் ஒரு குழந்தையை கொடுக்கின்றான் என்றால், அதன் அர்த்தம் அந்த பெண்ணால் அந்த குழந்தையை பெற்றெடுக்க முடியும், அதற்காக அவர் முதிர்ச்சி அடைந்து விட்டார் என்று இறைவனே கூறுகின்றான். அது மட்டுமல்ல, அரபுகளிடம் இருந்த பழக்கத்தை போல யூதர்களிடமும் சிறிய வயதிலேயே பெண்களை திருமண ஒப்பந்தம் செய்து கொடுக்கும் பழக்கமும் இருந்தது. பொதுவாக 5-6 வயதில் திருமண ஒப்பந்தம் செய்தார்கள் என்றால் அந்த பெண் வயதுக்கு வந்ததும் அந்த திருமண ஒப்பந்தத்தை நிறைவேற்றி விடுவார்கள். அந்த வகையில் மேரி அவர்கள் 12 வயதில் இருக்கும் பொழுது அவர்கள் வயதான ஜோசப்புடன் குடும்ப வாழ்க்கையில் இணைந்தார்கள். கிறிஸ்துவ அறிஞர்களின் கருத்துப்படி ஜோசப்புக்கு 60 மேல் வயதாகி இருந்தது. அது மட்டுமல்ல, அவர் 90 வயதுக்கு மேற்பட்டவர் என்றும் கூறுகிறார்கள். மேலும், ரெபெக்கா ஐசக்கின் திருமணத்தின் போது ஐசக்கு 40 வயதாகவும் ரெபெக்காவுக்கு 12 வயதாகவும் இருந்ததாக கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, ஆரம்பகால யூத அறிஞர்கள் ரபாய்கள் ரெபெக்காவின் வயது 10 இன்னும் சிலர் 3 என்றும் விவாதிக்கிறார்கள். நாம் அதற்குள்ளெல்லாம் சென்றால் நம்முடைய கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளின் மனம் புண்பட்டுவிடும். எனவே நமக்கு அது அவசியமற்றது. இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பைபிளில் பலதார திருமணமும் இளமை திருமணமும் இருந்தது. அதை பைபிள் தடுக்கவில்லை, சர்ச்சே தடுத்தது. யூதர்களின் வேதம் தடுக்கவில்லை, 1950 ரபாய்களே தடுத்தார்கள். இந்து மதத்தை பொறுத்தவரையில் இந்து வேதங்கள் அதை தடுக்கவில்லை, 1954 இந்திய அரசே தடுத்தது. ஆனால் அல்குர்ஆன் கூறுகின்றது, நீங்கள் பெண்களை 2, 3, 4 திருமணம் செய்து கொள்ளுங்கள், ஆனால் நீங்கள் அவர்களுக்கிடையில் நியாயம் செய்ய முடியாது என்று பயந்தால் நீங்கள் ஒருவரையே, நீங்கள் ஒரே ஒரு பெண்ணையே திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்குர்ஆன் கூறுகின்றது. இந்த வரையறையை, இப்படிப்பட்ட ஒரு அடிக்கோடிட்ட வரையறையை இந்த உலகின் எந்த மதங்களின் வேத புத்தகங்களும் கூறவில்லை, அல்குர்ஆன் மட்டுமே கூறுகின்றது. எனவே இந்த பலதார திருமணமும் இளமை திருமணமும் இஸ்லாத்திற்கு மட்டும் சொந்தமில்லை, இந்த உலகின் எல்லா பிரபலமான மதங்களுக்கும் சொந்தமானது என்று பார்த்தோம். இப்பொழுது
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இப்படிப்பட்ட திருமணங்களை செய்தார்கள் என்பதை ஆராய்வோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமண வாழ்க்கையை விமர்சிக்கக்கூடிய அரசியல்வாதிகளாகட்டும் வேறு எந்த நபராக இருந்தாலும் ஒரு விடயத்தை நாம் தெளிவாக கூறலாம். அதாவது, அவர் நபிகளாருடைய வரலாறை படிக்கவே இல்லை என்பதுதான் அதற்குரிய முதலாவது பதில். இரண்டாவதாக, அவர்கள் நபிகளாருடைய வரலாறை யாரிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள், எதை படித்து அறிந்து கொண்டார்கள் என்பதை பொறுத்துதான் அவர்களுடைய கருத்து கிளமையும். அதாவது, ஒருவர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் வாழ்க்கை வரலாற்றை அறிய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனால் எழுதப்பட்ட ஒரு வரலாற்று புத்தகத்தை படித்தால் எப்படி இருக்கும்? மோடியின் வரலாற்றை ராகுல் காந்தியும் ராகுல் காந்தியின் வரலாற்றை மோடியும் எழுதினால் அந்த புத்தகங்கள் படிப்பதற்கு எப்படி இருக்கும்? ஒருவரை பற்றி ஆராயும் பொழுது அவருடைய எதிரிகளிடம் அவரை பற்றி கேட்டு அறியக்கூடாது, அவர்களின் புத்தகங்களை படிக்கக்கூடாது. அந்த குறிப்பிட்ட அந்த நபருடன் யார் இருந்தார்களோ, அவர்களுக்கு பின் யாரெல்லாம் வந்தார்களோ, அவர்களுடைய கருத்துக்களையும் எழுத்துக்களையும் தான் முதலில் ஆராய வேண்டும். அதன் பிறகுதான் அவரை பற்றி அவருடைய எதிரிகள் என்ன கூறுகிறார்கள் என்பதை பற்றி ஆராய்ந்து விளங்க வேண்டும். இதுதான் அறிஞர்களுடைய வழிமுறை. சைக்கோலஜிக்கல் ரீதியாகவும் கூட நாம் ஒரு நபரை பற்றி முதலில் எதை கேட்கின்றோமோ அதையே நாம் உண்மை போல் நம்பி அதை உள்ளத்தில் உறுதியாக வைத்துக் கொள்வோம். அதை அழிப்பது கடினம். அது தவறாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் அதைத்தான் நாம் நம்புவோம், அதற்காகத்தான் வாதிடுவோம். ஆனால் பொதுவாக சிந்திக்கக்கூடியவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை நீங்கள் படித்து ஆராய விரும்பினால் நபிகளாருடைய தோழர்கள், தோழர்களின் தோழர்கள், அவர்களுக்கு பின் வந்தவர்கள், அவர்களுக்கு பின் வந்தவர்களின் எழுத்துக்களையும் கட்டுரைகளையும் கருத்துக்களையும் முதலில் ஆராய வேண்டும். அந்த வகையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான வரலாற்று புத்தகங்களை நீங்கள் இஸ்லாமிய பதிப்பகங்களில் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக, நாம் நம்முடைய முன்னைய பதிவில் கூறியது போல அந்த கலாச்சாரத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் ஒப்பிட முடியாது. இதை நான் மட்டுமல்ல, பொதுவாக சிந்திக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர்களும் இதைத்தான் கூறுகிறார்கள். நபிகளாருடைய திருமணம் பற்றி ஆங்கில எழுத்தாளர் RBC பொட்லி எழுதுகிறார். அவர் கூறுகிறார், மேற்குலக அளவுகோல் சட்டத்திட்டம் கண்ணோட்டத்தை வைத்து இதை அளவிடுவது சரியல்ல. அரபுகள் மேற்கேத்தையவர்களும் அல்ல, கிறிஸ்துவர்களும் அல்ல. அவர்கள் தனித்துவமான ஒரு கலாச்சாரத்தை கொண்டிருந்தார்கள். அந்த கலாச்சாரத்தை விட எங்கள் கலாச்சாரம்தான் சிறந்தது என்று கூறுவதும் கூட சரியில்லை. இவர் மட்டுமல்ல, பொதுவாக சிந்தனை செய்யக்கூடிய உலகின் ஆன்மீக மற்றும் அரசியல் வரலாறுகளை படித்த உலக அறிஞர்கள் நபியவர்களை ஒருபோதும் ஏளனமாக பேச மாட்டார்கள். உதாரணமாக மைக்கேல் எச் ஹார்ட்டை கூறலாம். அவர் தன்னுடைய த 100 என்ற புத்தகத்தில் உலகில் செல்வாக்கு மிக்க தலைவர்களின் பட்டியலை எடுத்தபோது அவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அவர்களுக்கு முன்னதாக முதலாவது இடத்தில் நபியவர்களை வைத்திருக்கிறார். எனவே இப்படி இருக்கும் நிலையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை கூறுபவர்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் குறை கூறுகிறார்கள். ஏனென்றால் இந்த உலகமே மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்காகத்தான் துடித்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக, அமெரிக்காவின் கூகுள் நிறுவனத்தில் ஒருவர் வேலை எடுத்துவிட்டால் நம்மை பொறுத்தவரையில் உலகிலேயே மிகப்பெரிய அறிவாளி அவர்தான் என்று நாம் தலையில் நாம் தூக்கி வைத்துக் கொள்வோம். மேற்கத்திய கலாச்சாரத்தில் குடும்பத்துடன் ஒரு பார்ட்டிக்கு சென்று மது அருந்துவதை அவர்கள் பெருமையாக கருதுவார்கள். அது மட்டுமல்ல, திருமணமாகாமல் விபச்சாரம் செய்யும் லிவிங் டுகெதரையும் அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். ஒரு பார்ட்டியில் இன்னொருவனின் மனைவியை தானும் தன்னுடைய மனைவியை அவனுக்கும் கொடுத்து மாற்றிக்கொள்ளும் பழக்கமும் இவர்களிடம் உண்டு. அது மட்டுமல்ல, பிகினி என்ற ஒரு அரைகுறை ஆடையை போட்டுக்கொண்டும் கூட அவர்கள் திரிவார்கள். எனவே இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை வைத்துக் கொண்டு நாம் நபிகளாருடைய கலாச்சாரத்தையும் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தையும் ஒப்பிடலாமா? நபிகளாரை குறை கூற வேண்டும், அவர்கள் செய்த ஒவ்வொரு தவறையும் ஒவ்வொன்றாக எடுத்து வைக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் என்ன செய்ய வேண்டும்? நபிகளாருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர்கள் கலாச்சாரத்தையும் படிக்க வேண்டும். எனவே அவர்கள் வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னர் அரபுகள் கடும் தீயவர்களாக இருந்தார்கள். கொள்ளையடிக்கக்கூடிய, கொலை செய்யக்கூடிய, வழிப்பறி செய்யக்கூடிய ஒரு கூட்டமாகவே இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கோத்திரங்களாக கிளை கிளையாக சமூகத்தில் கூட்டம் கூட்டமாக பிரிந்து அவர்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். நபிகளார் பிறப்பதற்கு முன்னரே அவர் தந்தையை இழந்து விட்டார். அவர்கள் பிறந்து தன்னுடைய 6 வயதில் அவருடைய தாயையும் கூட இழந்து விட்டார்கள். அவர்கள் சிறு வயதிலிருந்தே ஆடு மேய்க்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அங்கே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் தீயவர்களாக இருந்தார்கள். கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதும் கெட்ட விடயங்களை செய்வதுமாக இருந்தார்கள். ஆனால் நபி அவர்கள் இவர்களின் எந்த பழக்கத்தையும், ஏன் இவர்கள் பயன்படுத்திய கெட்ட வார்த்தைகளையும் கூட தன்னுடைய ஒரு பழக்கமாக எடுத்து அவர்கள் ஒருபோதும் பேசியது கிடையாது. அவர்கள் தன் வாழ்நாளிலேயே ஒரு பொய் கூறியது கிடையாது. அவர்கள் எந்த பெண்ணையும் நேராக கண்ணெடுத்து பார்த்தது கிடையாது.
உதாரணமாக, அந்த ஆடுகளை மேய்ப்பவர்கள் மாலையில் ஒரு குழுவாக கூடி பெண்களை பற்றி பேசிக்கொள்வார்கள். அந்த பெண் அப்படி இருந்தால், இந்த பெண் இப்படி இருந்தால், அவள் மூக்கு இப்படி இருந்தது, அவள் வாய் இப்படி இருந்தது என்று அவர்கள் பேசிக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட இடங்களுக்கு கூட நபி அவர்கள் ஒருபோதும் சென்றது கிடையாது. இளமையில்தான் அதிக ஈர்ப்பு உருவாகும், ஆனால் அவர்கள் அப்பொழுதும் கூட சென்றது கிடையாது. நபி அவர்கள் 40 வயதில் நபித்துவத்தை பெற்று இஸ்லாத்தை எத்தி வைத்த போது அதை யார் முதலில் ஏற்றுக்கொண்டார்கள்? அதை 4 பேர் ஏற்றுக்கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாவின் தூதர் வீட்டில் விளையாடித் திரியும் ஒரு சிறுவன். அவர் முதலில் ஏற்றுக்கொண்டார் என்றால் நபிகளாரின் குணம் எவ்வளவு தூய்மையானதாக இருக்க வேண்டும்! நம்மை பழித்து அவமானப்படுத்தக்கூடியவர்கள் நம் வீட்டில் இருக்கும் சிறியவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் நபியவர்களின் வீட்டினுள் ஓடித்திருந்து விளையாடும் ஒரு சிறுவன் நபியவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் நபியவர்களின் குணம் எப்படிப்பட்டது? நபியவர்களுக்கு அடிமையாக அவர்கள் வீட்டினுள் வாழ்ந்த ஒரு சிறுவன் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் அடிமையாக இருந்து கொண்டு இறை தூதராக நபியவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் நபியவர்களின் குணம் எப்படிப்பட்டது? இவ்வளவு ஏன்? உங்களை பற்றி முழுமையாக அறிந்தவர், உங்களை பற்றி இந்த உலகத்தில் 99% முழுமையாக அறிந்தவர் யார்? உங்கள் மகளா? இல்லை, உங்கள் மனைவி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்கும் பொழுது முதலில் ஏற்றுக்கொண்டது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான், நபிகளாருடைய மனைவி. நீங்கள் இந்த உலகத்திற்கு எவ்வளவும் நல்லவராக இருக்கலாம், ஆனால் உங்கள் மனைவிக்கு நல்லவராக இருப்பது மகா கடினம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியருக்கு சிறந்தவரே. எனவே அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை முதலில் ஏற்றிருப்பது நம்மை பிரமிக்கவே வைக்கிறது. நபிகளார் தீய குணங்களை உடையவராக இருந்தால் எப்படி அவர் கூறிய மார்க்கத்தை அவருடைய மனைவி முதலில் ஏற்றிருப்பார்? உண்மையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் மீது அதிக ஆர்வம் கொண்டவர் கிடையாது. அவர்கள் அப்படி இருந்திருந்தால் அவர்களுடைய 25வது வயதில் 40 வயதுடைய அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்திருக்க மாட்டார்கள். அவர்கள் அப்பொழுதே ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்திருப்பார்கள். 2 திருமணங்களை செய்துவிட்ட 40 வயதாகிய கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்திருக்க மாட்டார்கள். நபிகளார் ஒருபோதும் கன்னி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, குணத்திற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். நபிகளார் இந்த உலகத்தில் 63 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அதில் 53 வருடங்கள் அவர்களின் பிறப்பிடமான மக்காவில் தான் கழித்தார்கள். இதன் போது அவர்கள் ஒரே ஒரு மனைவியுடன் தான் வாழ்ந்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கும் வரை அவர்களுடன் தான் வாழ்ந்தார்கள். அதன் பிறகு அடுத்து வரும் 10 வருடங்களில் தான் அவர்கள் மதினாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏனைய திருமணங்களை செய்தார்கள். ஒரு சராசரி மனிதரை விட நபிகளார் அதிகமாக பெண்களின் மீது ஆர்வம் கொண்டிருந்தார் என்று நீங்கள் கூறுவது உண்மையானால் அவர்கள் அவர்களுடைய 30-40 வயதுகளில் அதிகமாக கன்னி பெண்களை திருமணம் செய்திருப்பார்கள். ஆனால் என்ன நடந்தது? அவர்கள் அவருடைய 53 வயதுக்கு பின்னர் ஏனைய எல்லா திருமணத்தையும் செய்தார்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற அனைவரும் விதவைகளாக இருக்கும் பொழுது திருமணம் செய்தார்களே, இதற்கு என்ன காரணம்? இப்பொழுது நாம் ஒரு அசிங்கமான, கேவலமான, அருவறுக்கத்தக்க ஒரு செயலை செய்ய தயங்குகின்றோம், அதை செய்யாமல் இருக்குகின்றோம் என்றால் அதற்கு அதிமுக்கிய காரணம் என்ன? மூமின்களை தவிர மற்ற அனைவருக்கும் அதிமுக்கிய காரணம் ஊரார்கள் என்ன பேசுவார்கள், மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன பேசுவார்கள் என்ற எண்ணம் தான் நம்மை அதை செய்ய விடாமல் தடுக்கின்றது. ஆனால் நபிகளாருடைய சமுதாயத்தில் நீங்கள் எவ்வளவு திருமணமும் செய்யலாம், எப்படிப்பட்ட விபச்சாரத்தையும் செய்யலாம். இவ்வளவு ஏன்? விபச்சாரம் செய்யும் இடங்களில் அதற்கான கொடிகள் கூட ஏற்றப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்தவர், அவருடைய 40 வயதில் தான் நபித்துவம், அதாவது இறைவனிடமிருந்து வசனங்கள் வர துவங்குகின்றது. அதுவரையிலும் ஏன் அவர் எந்த பாவத்திலும், சர்வ சாதாரணமாக நடக்கும் எந்த பாவத்திலும் ஈடுபடவில்லை? இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் அவர் தன்னை இறை தூதர் என்று கூறிதானா பெண்களை கவர வேண்டும்? நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள். அவர்கள் பெண்கள் மீது அதிகம் ஆர்வம் கொண்டதனால்தான் அவர்கள் தன்னை இறை தூதர் என்று கூறிக்கொண்டு பெண்களை கவர்ந்தார் என்ற கூற்று இங்கே உடைந்து போகிறது. அந்த காலகட்டத்தில் அதிகமான பெண்களை திருமணம் செய்யவும் விபச்சாரம் செய்யவும் இறை தூதர் என்ற ஒரு பதவி அவசியமே இல்லை. ஏனென்றால் அந்த சமூகத்தில் அடிமைகளை வாங்கி விற்பதும் எக்கச்சக்கமான திருமணங்களை செய்வதும் விபச்சாரம் செய்வதும் சர்வ சாதாரணம்தான். இந்த எல்லா சங்கிலிகளையும் யார் உடைத்தெறிந்தாரோ அவரின் மீதுதான் நீங்கள் பழியையே போடுகிறீர்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்ததன் பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வீட்டில் 4 பெண் குழந்தைகள் இருக்கின்றன. இந்த 4 பெண் குழந்தைகளையும் கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதற்காக ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னும் ஒரு திருமணம் செய்து கொள்ளுமாறு பரிந்துரை செய்கிறார்கள். அதுவரையிலும் நபிகளார் எந்த திருமணமும் செய்து கொள்ளவில்லை.
அதன் போது இரண்டு தேர்வுகள் இருந்தது. ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், மற்றொன்று சவுதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சவுதா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு விதவை பெண்ணை தான் தேர்ந்தெடுத்தார்கள். எனவே தன்னுடைய நான்கு பெண் குழந்தைகளையும் வளர்த்து அவர்களுக்கு திருமணம் செய்வித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எப்படிப்பட்ட காலப்பகுதியில் தெரியுமா? அந்த காலகட்டத்தில் அரபுகள் தன்னுடைய பெண் குழந்தையை உயிரோடு புதைத்துவிட்டு நான் ரோஷக்காரன் என்று மார்தட்டி கொள்வார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நான்கு பெண் குழந்தைகளையும் வளர்த்து அவர்களுக்கு திருமணம் செய்வித்தார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பற்றி நீங்கள் குறை கூற முடியுமா? சிலர் கூறுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வத்தை அடைவதற்காக, பதவிகளை அடைவதற்காகத்தான் தன்னை இறை தூதர் என்று கூறினார் என்கிறார்கள். அன்று மக்காவிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டிருந்தது. அங்கிருந்த மக்கள் அவர்களை கல்லாலும் சொல்லாலும் தாக்கிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களையும் மிஞ்சியது அல்லாஹ்வுடைய தூதரின் பிரச்சாரம். இதனால் ஆத்திரமடைந்த குறைசி தலைவர்கள் நபி அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்க வந்தார்கள். பெண்களை, பதவிகளை, சொத்துக்களை லஞ்சமாக கொடுத்து இவரை நிறுத்துவோம் என்று வந்தார்கள். ஆனால் நபி அவர்கள் கூறினார்கள், என் வலது கையில் சூரியனையும் என் இடது கையில் சந்திரனையும் நீங்கள் வைத்தாலும் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதை விட்டும் நான் விலக மாட்டேன் என்றார்கள். இதில் அல்லாஹ் எனக்கு வெற்றியை தரும் வரையிலும் விடமாட்டேன், அல்லது இதிலேயே நான் போராடி மரணிப்பேன் என்று கூறினார்கள். நபி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும் நபி அவர்கள் எவ்வளவு ஏழ்மையாக வாழ்ந்தார்கள் என்று. இஸ்லாம் பல வெற்றிகளை அடைந்த பின்னரும் கூட அவர்கள் எளிமையாகவும் ஏழ்மையாகவுமே வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு நாளைக்கு பசியுடன் இருந்திருக்கிறார்கள்! சில வேளைகளில் அவர்கள் வீட்டில் ஈச்சும் பழத்தை தவிர உணவுக்காக வேற எதுவும் இருந்தது கிடையாது. நபி அவர்களின் வீட்டில் 3 நாளைக்கு அடுப்பே எரியவில்லை. பசியை மறைப்பதற்காக வயிற்றில் கற்களை கட்டினார்களே சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரின் இந்த நிலைமையை பார்த்து நபி தோழர்களே அழுதிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நபிகளாரை பார்த்தா நீங்கள் செல்வத்திற்காகவும் பதவிக்காகவும் தான் அவர் தன்னை இறை தூதர் என கூறிக்கொண்டார் என்று கூறுகிறீர்கள். அன்றைய கால சவுதி அரேபியாவின் மன்னர் ஒழுங்கான படுக்கை இல்லாமல் தூங்கியவர் அவர் சுப்ஹானல்லாஹ். அவர் படுத்த பாயின் அடையாளங்கள் அவர் முதுகிலே பதியப்பட்டிருக்கும். இப்படிப்பட்டவரையா அவர் செல்வத்திற்காக இறை தூதர் என்றார் என்று கூறுகிறீர்கள். எனவே நபிகளாரின் 53-56 வயதுகள் வரை நடக்காத திருமணங்கள் அவருடைய கடைசி காலத்தில் ஏன் நடந்தது? அதற்கான காரணங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். எனவே முதலாவதாக விதவை வாழ்வு. நபிகளார் திருமணம் செய்ததில் அதிகமானோர் விதவைகள்தான். இளைஞர்கள் பெரும்பாலும் கன்னிப்பெண்ணையே திருமணம் செய்து கொள்ள விரும்புவார்களே தவிர விதவைகளே அல்ல. விதவைகளுக்கு குடும்பங்கள் இருக்கலாம், குழந்தைகள், சிறிய குழந்தைகள், பெரிய குழந்தைகள் என்று இருக்கலாம். எனவே நபி அவர்கள் சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு வழிநடப்பாக அவர்களை அப்படியே விட்டுவிடக்கூடாது, அவர்களையும் மறுமணம் செய்து சமூகத்துடன் இணைத்து கொள்ள வேண்டும் என்று இதை செய்து காட்டினார்கள். எந்த பெண்ணானாலும், விதவையாக இருந்தாலும், கன்னிப்பெண்ணாக இருந்தாலும், அவர்கள் திருமணமாகாது விடப்பட்டால் அந்த சமூகம் சீரழிய தொடங்குகின்றது என்று அர்த்தம். அடுத்து பெண்களுக்கான சட்டங்கள். வெளியில் நடக்கும் சட்டத்தை, மார்க்கத்தை பேச நபி தோழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு குடும்பத்தில் நடக்கும் சட்டங்களையும் மார்க்கத்தையும் பேச யார் இருக்கிறார்கள்? அதனால்தான் நபி அவர்கள் பல திருமணங்களை செய்து குடும்பவியலை கற்றுக் கொடுத்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்றவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து கற்ற குடும்பவியல் சம்பந்தமான விடயங்களை நமக்கு அறிவிக்காமல் விட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவர்கள் அறிவித்ததன் காரணம்தான் நாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல அற்புதமான முறையில் ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று அறிகின்றோம். அடுத்து அல்லாஹ் அஸ்ஸவஜல் பெண்களின் கண்ணியத்தை, அவர்களின் உயர்வை மேலும் உயர்த்துவதற்காக நபிகளாருக்கு திருமணம் செய்து வைத்தான். சில தாய்மார்கள் இஸ்லாத்திற்காக பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர்கள் பொறுமையுடன், சகிப்புத்தன்மையுடன் இருந்து சமாளித்ததன் காரணமாக அல்லாஹ் அஸ்ஸவஜல் இவர்களுக்கு பரிசளிக்கும் விதமாக முஸ்லிம்கள் எல்லோருக்கும் தாய்மார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய பதவியை இவர்களுக்கு ஒரு கௌரவமாக, ஒரு அன்பளிப்பாக வழங்கினான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதார திருமணங்களை செய்ததற்கு அதிமுக்கிய காரணம் இஸ்லாத்தின் வளர்ச்சியும் அரசியலும். அரசியலா? ஆம், அரசியலும் தான். முஸ்லிம்கள் உட்பட உலகின் ஏனைய மனிதர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு ஆன்மீகவாதியாக, ஒரு மதகுருவாகவே பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த உலகின் தலை சிறந்த ஒரு அரசியல்வாதி என்று எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அவர்களை கிறிஸ்துவர்கள் ஒரு மதகுருவாகவே பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அரசியல் ரீதியாக எந்த வெற்றியும் அடையவில்லை. இந்துக்களும் கூட அவர்கள் சாமியார்களை மதகுருக்களாகவே மாத்திரமே பார்க்கிறார்கள்.
ஆனால் நபிகளார் இந்த உலகின் மிகப்பெரிய ஆன்மீகவாதியாகவும் அரசியல்வாதியாகவும் இருந்து அதில் வெற்றியும் பெற்றவர். மைக்கேல் எச் ஹார்ட் அவருடைய த ஹண்ட்ரட்டில் கூறுகிறார், நபிகளார் அரசியல் ரீதியாக அடைந்த இந்த மகாபெரிய வெற்றிகளை எந்த ஒருவரும் அடையவில்லை, இயேசு கிறிஸ்து கூட அடையவில்லை. அதனால்தான் நபிகளார் முதலாவது இடத்திலே உள்ளார் என கூறுகிறார். இதனால்தான் கிறிஸ்துவர்களும் இந்துக்களும் ஏனைய விமர்சனம் செய்பவர்களும், ஒருவர் மதத்தலைவராக இருந்தால் அவர் ஒரு ஆன்மீகவாதியாக மட்டும்தான் இருக்க வேண்டும், அவர் ஏன் பலதார திருமணங்களை செய்கிறார் என்ற கண்ணோட்டத்தில் பேசுகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இவர்கள் நபிகளாரையும் பார்க்கிறார்கள். ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல, அவர்கள் எல்லா துறைகளிலும் புரட்சியை ஏற்படுத்திய ஒரு பிரம்மாண்டமான தலைவர். உதாரணமாக, நபியவர்கள் அல்லாஹ்வின் உத்தரவின்படி பல திருமணங்களை செய்தார்கள். பனுல் முஸ்தக் என்ற ஒரு குலுக்கோத்திரத்துடன் ஒரு போர் நடந்தது. அங்கிருந்த அடிமை பெண்ணை நபி அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த அடிமை பெண் தான் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்களுடைய தந்தை ஹாரிஸ் தான் அந்த போர் நடந்த பூமியின் ஒட்டுமொத்த தலைவர். அவருக்கு கீழ் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருந்தது. இந்த ஒரு திருமணம் அவர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை ஏற்க வைத்தது. மருமகனை எதிர்த்து போர் செய்யலாமா, மாமன் மச்சானுடன் சண்டை போடலாமா? எனவே நபிகளாருக்கு அல்லாஹ் அஸ்ஸவஜல் கட்டளையிட்டான், எதிர்ப்பு இருக்கும் இடங்களில் திருமணம் செய்யுங்கள், இஸ்லாமிய ஆதரவை ஏற்படுத்துங்கள். கைபர் என்ற அதிகமான யூதர்கள் வாழக்கூடிய ஒரு இடத்தை கைப்பற்றினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அங்கு சஃபியா பின் ஹூயை என்ற அடிமையாக இருந்த பெண்ணை அவரை அடிமையிலிருந்து விடுவித்து திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த பெண்ணுடைய தந்தை தான் கைபருடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமை. இப்பொழுது மருமகனுக்கு எதிராக பொய் சொல்ல முடியுமா, மருமகனை எதிர்த்து பேச முடியுமா? அவ்வளவுதான் கைபரின் கதை முடிந்தது. நபியவர்கள் எதிரிகளிடம் உறவை உண்டாக்கி நெருக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள், இஸ்லாத்தை உறுதிப்படுத்துகிறார்கள். இதுதான் இறைவனின் கட்டளை. அரபுகள் 4000 வருடங்களாக கிளை கிளையாக குழு கோத்திரங்களாக ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாது சண்டை போட்டுக்கொண்டும் யுத்தம் செய்து கொண்டும் இருந்தார்கள். இப்படிப்பட்ட இவர்களை ஒன்றிணைப்பது சிறிய விடயமா? நபியவர்கள் ஒருபோதும் ஒரு கிளையில் இருந்து இரண்டு பெண்களை திருமணம் செய்யவில்லை. எனவே நபியவர்கள் இறையச்சத்தை கொண்டும் நேரடியான நெருக்கமான உறவை கொண்டும் அவர்கள் அனைவரையும் பின்னி பிணைய வைத்தார்கள். தன் உடலை இரண்டாக வெட்டினாலும் கூட தன் குடும்பத்தாரை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்களுக்குள் பதிய வைத்தார்கள். பனு உமையா கூட்டத்திற்கும் பனு ஹாசிம் கூட்டத்திற்கும் ஆகாது, அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஆகாது, இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஆகாது என்று இருந்தவர்களை அல்லாஹ்வுக்காக என்றும் நம்முடைய சொந்தம், நம்முடைய குடும்பம், நம்முடைய சகோதரர்கள் என்று அவர்கள் அனைவரையும் இரத்தமும் சதையுமாக பிணைய வைத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை 4000 வருடங்களாக அரபுலகம் பார்க்கவே இல்லை. இப்படிப்பட்ட அன்பினாலும் உறவாலும் அல்லாஹ்வின் அருளாலும் இரத்தமும் சதையுமாக பிணைந்து சகோதரர்களாகிவிட்ட இவர்கள்தான், இந்த சிறிய குழுவினர்தான் பிரம்மாண்டமான பேரரசான கிழக்கு ரோமானிய பேரரசையும் பாரசீக பேரரசையும் கவிழ்த்தார்கள். நபிகளார் அவருடைய மனோ இச்சையின்படி எதையும் பேசியதில்லை, இறைவனின் வார்த்தைகளை தவிர வேறு எதையும் பின்பற்றியதில்லை. நபிகளார் தன்னுடைய வாழ்க்கையையே தனக்காக வாழாது, இந்த உலக மக்களுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய முன்னோடி. அல்லாஹ்வே கூறுகின்றான், அவர்கள் இந்த உலகத்திற்கே ஒரு அருட்கடையன்றி வேறில்லை. நபிகளார் உருவாக்கிய இந்த ஒற்றுமைதான் பாரசீக ரோமானிய பேரரசுகளினால் கஷ்டப்படுத்தப்பட்டு தத்தளித்து கொண்டிருந்த மக்களை விடுவித்தது. இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை இந்த உலகம் கண்டிருக்க முடியுமா? நபி அவர்கள் ஒரு மரணித்த உடலை பார்த்து கூறினார்கள், இந்த மரணித்தவர் வாங்கிய கடன்கள் என்னுடையது, அவருடைய சொத்துக்கள் அவருடைய வாரிசுக்குடையது என்று கூறினார்களே அல்லாஹ்வுடைய தூதர். இப்பொழுது உள்ள அரசியல்வாதிகளால் இதை கூற முடியுமா? எனவே பலதார திருமணங்கள் மூலம் நபிகளார் காட்டுமிராண்டிகள் போல வாழ்ந்த அரபுகளை இரத்தமும் சதையுமாக ஒற்றுமையாக பிணைத்தார்களே அல்லாஹ்வுடைய தூதர். அவர்கள் அவர்களுக்காக எதுவுமே செய்தது கிடையாது, இந்த உலக மக்களுக்காகத்தான் அவர் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். நாம் ஒரு துறையில் சாதித்தவர்களை பாராட்டுகின்றோம், ஆனால் சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அனைத்து துறைகளிலும் புரட்சியை ஏற்படுத்தி சாதித்தார்கள். நபி அவர்கள் மரணிக்கும் போது எந்த கலாச்சாரமும் இன்றி வீழ்ந்து கிடந்த அரபுகளை இந்த உலகிலேயே மிகச்சிறந்த கலாச்சாரமுடையவர்களாக மாற்றி அமைத்தார்கள். நபி அவர்கள் ஒன்றை செய்தால் அதற்கு 1000 காரணங்கள் இருக்கும். இஸ்லாம் எல்லா காலத்திற்கும் பொருத்தமானது. அப்படியென்றால் இந்த பலதார திருமணம் இந்த உலகில் இன்றைய நாட்களில் என்ன பலனை தருகின்றது என்று லொஜிக்கல் ரீதியாக ஆய்வு செய்வோம். ஏன் இஸ்லாம் குறிப்பிட்ட சில ஆண்களுக்கு பலதார திருமணத்தை அனுமதிக்கின்றது?
பெரும்பாலான முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகள் சிந்திக்கிறார்கள், அனைத்து முஸ்லிம்களும் கட்டாயமாக பலதார திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்வதென்பது கட்டாயம் கிடையாது. விருப்பப்பட்டவர்கள், அதற்குரிய தகுதியுடையவர்கள் செய்து கொள்ளலாம். நீங்கள் இதுவரையிலும் உங்களுக்கு தெரிந்த பல பெண்களை திருமணம் செய்த எத்தனை முஸ்லிம்களை பார்த்திருப்பீர்கள்? பெரும்பாலும் ஒருவரை கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். இயற்கையாகவே பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் சம அளவில் தான் பிறக்கின்றது. ஆனால் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் அதிகம் நோய் எதிர்ப்பு சக்தி உடையது என வைத்தியர்களே கூறுகிறார்கள். இதனால்தான் சிறு வயதிலிருந்தே ஆண் குழந்தைகள் அதிகமாக இறப்பதுடன் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது என்கிறார்கள். அப்படியே வாழ்க்கையின் ஓட்டத்தில் குடி போதையினாலும் விபத்துக்களினாலும் யுத்தங்களினாலும் அதிகம் இறப்பது ஆண்கள்தான். இப்படிப்பட்ட காரணங்களினால் இந்த உலகிலேயே ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இந்தியா போன்ற வெகு சில நாடுகளில் ஆண்களை விட பெண்கள் குறைவாக இருக்கிறார்கள். அதற்கான காரணம் உங்களுக்கே நன்றாக தெரியும், அது கருக்கலைப்பும் குழந்தை கொலையும். கருவில் உள்ள குழந்தை பெண் குழந்தைதான் என்று தெரிந்து கொண்டதும் இந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி செலவழித்து வரதட்சணை எல்லாம் கொடுக்க நமக்கு போதிய பணம் இல்லை, எனவே இப்பொழுதே இந்த பெண் குழந்தையை கொன்று விடுவோம் என்று கொலை செய்து விடுகிறார்கள். பிபிசியினால் நடத்தப்பட்ட லெட் ஹர் டை என்ற புரோகிராமுக்கு வந்த ஜேர்னலிஸ்ட் எமிலி பெக்கனின் கூறுகிறார், இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட சிசுக்கள் அவை பெண் குழந்தைகள்தான் என்று அறியப்பட்டதன் பின்னர் கொல்லப்படுகிறது என்றார். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸின் அடிப்படையில் உயிருடன் பிறக்கும் 10 பெண் குழந்தைகளில் 4 பெண் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் என்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட கொடிய செயல்களை நிறுத்திவிட்டால் ஏனைய உலக நாடுகளைப் போல இந்தியாவிலும் பெண்களின் சனத்தொகை ஆண்களை விட அதிகரித்துவிடும். ஐநா சபையின் வேர்ல்ட் பாப்புலேஷன் ப்ரொஸ்பெக்டின் படி 2021 உலக சனத்தொகையை அவதானியுங்கள். ரஷ்யாவில் மட்டும் ஆண்களை விட பெண்கள் 1,06,35,536 பேர் இருக்கிறார்கள். 1,00,000 இல்லை, 1,00,000 இல்லை, 1,00,000க்கு மேல். பிரேசிலில் 37 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள், அமெரிக்காவில் 34 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள், யுக்ரைனில் 31 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள், ஜப்பானில் 29 லட்சம், மெக்சிகோவில் 28 லட்சம், நேபாளில் 23 லட்சம், பிரான்சில் 21 லட்சம். இப்படி உலகின் பல நாடுகளில் மில்லியன் கணக்கான மக்கள் ஆண்களை விட பெண்களே அதிகமாக இருக்கிறார்கள். குறிப்பிட்ட நாடுகளிலேயே இப்படி என்றால் இந்த உலகம் முழுவதும் ஆண்களை விட பெண்கள் எத்தனை கோடிகள் அதிகமாக இருப்பார்கள் சிந்தித்து பாருங்கள். இதில் ஹோமோ செக்சுவல் ஓரின சேர்க்கை செய்யும் எல்ஜிபிடி கருமத்தை எங்கு வைப்பது, திருமணம் செய்து கொள்ளாது பிளேபோயாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆண்களை எங்கு வைப்பது, குடியிலும் போதையிலும் மூழ்கி கொண்டிருக்கும் ஆண்களை எங்கு வைப்பது, ஜெயிலிலேயே தன் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கும் ஆண்களை எங்கு வைப்பது, இப்பொழுதும் யுத்தகலத்தில் நின்று கொண்டிருக்கும் ஆண்களை எங்கு வைப்பது, திருமண விருப்பமற்றவர்களை எங்கு வைப்பது, 30 வயதாகியும் பொறுப்பற்ற நிலையில் இருப்பவர்களை எங்கு வைப்பது, என்னுடைய செல்லப்பிராணியை திருமணம் செய்வேன், என்னுடைய பியானோவை திருமணம் செய்வேன், என்னை நானே திருமணம் செய்வேன் என்று புதுசு புதுசாக கிளம்புவர்களை எல்லாம் என்ன செய்வது? இவ்வளவு பிரச்சனைகளையும் வைத்துக் கொண்டு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் என்ற சித்தாந்தத்தை நாம் பேசலாமா? அது ஒரு தர்க்க ரீதியான சிந்தனை தானா? சிந்தனை செய்து பாருங்கள். சரி, பரவாயில்லை, நீங்கள் கூறுவது போல ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் என்பதை ஏற்றுக்கொள்வோம். அப்படி என்றால் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் என்ற விகிதம் ரஷ்யாவில் தீர்ந்து விட்டால் மீதமாக 1 கோடிக்கு மேற்பட்ட பெண்கள் இருப்பார்கள். இவர்களின் நிலை என்ன? அவர்களுக்கு இருப்பது 2 தேர்வுகள் தான். 1, ஏற்கனவே திருமணம் ஆன ஒரு ஆணை திருமணம் செய்வது, அல்லது பொது சொத்தாக மாறுவதுதான். ஒரு பேச்சுக்கு உங்களுக்கு தெரிந்த உங்கள் சகோதரி ஒருவர் ரஷ்யாவில் வாழ்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ரஷ்யாவில் 1:1 என்ற விகிதத்தின் அடிப்படையில் அனைத்து ஆண்களும் திருமணம் செய்யப்பட்டு விட்டால் உங்கள் சகோதரிக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? அவரை ஏற்கனவே திருமணமான ஒரு ஆணை திருமணம் செய்ய கூறுவீர்களா, அல்லது பொது சொத்தாக மாறச் சொல்வீர்களா? நாகரிகமும் ஒழுக்கமும் தெரிந்த எந்த பெண்ணும் முதலாவதையே தேர்ந்தெடுப்பார்கள். இஸ்லாம் ஆண்களை 1க்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்ய அனுமதித்தது பெண்களின் கண்ணியத்தை உயர்த்தி அவர்களின் பாதுகாப்புக்காகத்தான். அவர்களை அவமானப்படுத்துவதற்கோ அவர்களை அசிங்கப்படுத்துவதற்கோ இல்லை. அமெரிக்காவில் ஒரு ஆண் திருமணம் செய்து குடும்பஸ்தனாக மாறுவதற்கு முன்னர் சராசரியாக 8 பெண்களுடன் விபச்சாரம் செய்கிறார் என்று தரவுகள் கூறுகின்றது. மேற்குலகத்தில் பொது சொத்துக்களாக இருக்கும் பெண்களுக்கு எந்த கண்ணியமும் இல்லை, மரியாதையும் இல்லை, அவமானமும் அசிங்கமும் தான் அவர்களுக்கு உருவாகி இருக்கின்றது. ஆனால் இஸ்லாம் பலதார திருமணத்தின் மூலம் பெண்களுக்கு கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் சம உரிமையையும் வழங்குகின்றது.
இந்த நவீன உலகத்தில் விபச்சாரம் செய்தாலும் தப்பில்லை, பல பொது சொத்து பெண்களை வைத்திருந்தாலும் தப்பில்லை, எல்ஜிபிடியும் தப்பில்லை, தந்தை மகளை திருமணம் செய்வதும் தப்பில்லை, செல்லப்பிராணிகளை திருமணம் செய்வதும் தப்பில்லை, பியானோவை திருமணம் செய்வதும் தப்பில்லை, தன்னைத்தானே திருமணம் செய்து கொள்வதும் தப்பில்லை. ஆனால் எது தப்பு? சட்ட ரீதியாக இரண்டாவது திருமணம் செய்வது மகா தப்பு. யார் என்ன கூறினாலும் எப்படி விமர்சித்தாலும் உண்மையை கூறியே ஆக வேண்டும். இந்த உலகில் மனிதர்களின் மனிதத்திற்கான ஒரே தீர்வு இஸ்லாம் மட்டும்தான். சத்தியத்தை மட்டும் தேடி வந்தவர்கள் சத்தியத்தை பெற்றுக்கொண்டிருப்பார்கள். நீங்கள் சத்தியத்தை பெற்றுக்கொண்டீர்களா? முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகள், அல் குர்ஆனை படித்து பார்க்க ஆசைப்பட்டால் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுவதன் மூலம் இலவச குர்ஆனை பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த தாவா முயற்சிக்கு நீங்கள் சப்போர்ட் செய்ய விரும்பினால் எங்களுடன் பேட்ரியோனில் இணைந்திடுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக் அல்லாஹுலி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ.